ஹாய் டாக்டர் தர்ஷனன் மீண்டும் உங்களுடன் ஸ்மார்ட் மியூசிக் லேர்னிங்கில் நேற்றைய தினம் ஸ்மார்ட் மியூசிக் லேர்னிங்கை பற்றி வெளியீடு செய்திருந்த வீடியோ ஃபேஸ்புக்கிலே போஸ்ட் பண்ணியிருந்தோம் அது ரசிகர்களின் மேலான வரவேற்பை அரை நாள் நேரத்துக்குள்ளேயே ரெண்டாயிரத்தையும் தாண்டிய பார்வைகளை வியூஸை பெற்றுள்ளது அதிலும் மேலாக பெங்களூர் இந்தியாவைச் சேர்ந்த சீனியர் வயலினிஸ்ட் அண்டு வாக்கலிஸ்ட் ராதிகா வெங்கட் ரமணா அவர்கள் தன்னுடைய கொமெண்ட்ஸிலே என்னுடைய நீண்ட கால அனுபவத்தின் வாயிலாக நான் இந்த ஸ்மார்ட் லேர்னிங் பற்றிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்றேன் ஆதரிக்கின்றேன் என்று கூறியிருப்பது என்னுடைய சிந்தனையை இன்னும் கொஞ்சம் தூண்டியுள்ளது இன்னொரு பாகத்தை இதிலே வெளியீடு செய்வதற்கு என்னை உந்துதல் சக்தி கொடுத்துள்ளது எனக்கு அதற்காக இந்த ஸ்மார்ட் லேர்னிங் ட்ரெடிஷனல் லேர்னிங் இந்த ரெண்டிலே நாங்கள் ஸ்மார்ட் லேர்னிங் என்று ஏன் இதற்கு பெயர் வைத்தோம் ட்ரெடிஷனல் லேர்னிங் என்று ஏன் அதற்கு பெயர் வைத்தோம் என்பதெல்லாம் பெயர் வைத்ததை கொண்டு நான் நேற்றுச் சொன்னேன் ஸ்மார்ட் லேர்னிங் என்பது இன்டர்நெட் மூலம் வீடியோ calling மூலம் whatsapp, viber அல்லது zoom, skype இப்படியான softwares, apps மூலம் கற்றுக்கொள்வது இருந்தாலும் தமிழர்களினுடைய பாரம்பரியமான கல்வி முறை எப்படி இருந்தது அதை அப்படியே மீட்டெடுத்து தருவதுதான் இன்றைய ஸ்மார்ட் லேர்னிங் ஆகவே ஸ்மார்ட் லேர்னிங் தான் ட்ரெடிஷனல் லேர்னிங் உண்மையில் என்று சொல்லப்போனால் தமிழர்களுக்கு அது மிகையானது அல்ல கிளாஸ் ரூம் லேர்னிங் தான் மற்றைய நாட்டவர்களிடம் இருந்து பிற நாடு பிற கலாச்சாரம் பிற சமூகத்திலிருந்து எம்முள்ளே திணிக்கப்பட்டுள்ளது என்றால் அதுவும் மிகையாகாது எப்படி அது தமிழர்கள் தமிழையும் சமயத்தையும் கலைகளையும் அன்று வீட்டிலிருந்தவாறே வளர்த்தார்கள் பாடசாலைக்கு சென்று அவர்கள் கல்வி கற்குமாறு மாணவர்களை பிள்ளைகளை நிர்பந்திக்கவில்லை வீட்டிலிருந்து வளர்த்து கொண்டார்கள் எங்களுடைய கலை கலாச்சாரம் கல்வி மேம்பாடு அனைத்தையும் ஆகவே வீட்டிலிருந்து வளர்க்கப்பட்ட இந்த கல்விகள் திண்ணையிலே வீட்டுத் திண்ணையிலே ஏனையிலே பாட்டி தன்னுடைய மடியிலே வைத்து பேரப்பிள்ளையை நீதி கதைகள் இரவிரவாக சொல்லி தூங்க வைத்தார் அவ்வாறு தூங்கும் போது பிள்ளை அதனை சிந்தித்து கொண்டே நீதியை நியாயத்தை கதைகளாக இனிப்பாக இனிமையாக தன்னுள்ளே அது புகுத்திக் கொண்டது தமிழ் குழந்தை பின்னர் காலையில் எழுந்து கேள்வி கேட்கும் அதிலே அந்த கதையிலே அடுத்தது சிங்கம் எங்க போச்சுது நரியன் ஆச்சுது இப்படி கேள்விகளை அது கேட்கும் இதுதான் உண்மையான லேர்னிங் இதுதான் உண்மையான கல்வி குடும்பத்திலே தாத்தா பாட்டி பாட கேட்டு 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 வழி வழியாக மரபணுக்குள்ளே ஊறி சென்று வளர்ந்த இசை கல்வி நம்மளுடையது அப்போ இந்த கலை பாரம்பரியம் மீண்டும் எங்கே வருகின்றது மீட்டெடுக்கப்படுகின்றது இந்த ஸ்மார்ட் லேர்னிங் இன்டர்நெட் மூலமான சுதந்திரமான வீட்டிலிருந்தவாறே அறையில் கற்கின்ற அந்த முறை மூலம் அந்த தமிழர்களினுடைய எங்களினுடைய அந்த கல்வி பாரம்பரியத்திலே இணையிலே போட்ட குழந்தை தாலாட்டிலே இசையை ரசித்தது மடியிலே படுத்திருந்த குழந்தை கதைகளை கேட்டு தாலாட்டு இசையினை கேட்டு அன்று இசை மூளைக்குள்ளே புகுத்தப்படவில்லை மனத்தினுள்ளே உணரச் செய்யப்பட்டது இன்று கர்நாடக இசையானது மூளைக்குள்ளே திணிக்கப்படுகின்றதால் தான் இந்த கிளாஸ் ரூம் எடியூகேஷனாலே நாலு சுவருக்குள்ளே அடைத்து வைத்து படி படி என்று திணிக்கப்படுவதனாலே தான் கற்பனாசுரத்தை நாங்கள் எழுதி வச்சு பாடமாக்கி டிப்ளோமாவுல கூட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது அன்று இசை ஊறி சென்றது மனதினால் கற்றோம் இன்று மூளையால் கற்கின்றோம் மூளையால் கற்கின்றோம் இல்லை மூளையால் கற்பிக்கப்படுகின்றோம் மூளைக்கு கற்பிக்கப்படுகின்றோம் ஆகவே மனத்திலே ஊறியிருந்த இசை தானாக கற்பனா சுரத்தை பாடியது அதே கற்பனை சுரத்தை ராகத்தை அனைத்தையும் தானாக பாடியது அந்த முறை என்று இந்த ஸ்மார்ட் லேர்னிங் மூலம் தமிழர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக மீட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது ஆகவே உண்மையில் ட்ரெடிஷனல் லேர்னிங் என்பது ஸ்மார்ட் மியூசிக் லேர்னிங் தான் கிளாஸ் ரூம் லேர்னிங்கை பற்றி வகுப்பறை கல்வியை பற்றி கால் மார்க்ஸ் அன்றே என்ன சொல்லிவிட்டுச் சென்றார் ஒரு தேசம் முறுப்பட வேண்டுமெனில் அங்குள்ள கல்வியறைகளை பள்ளிக்கூடங்களின் சுவர்களை தகர்த்தறியுங்கள் இயற்கை ஒரு மாணவனுக்கு மிக உயர்ந்த பள்ளிக்கூடம் தான் ஒரு மாணவன் கற்க வேண்டும் அப்படியான கல்வி முறையை கொண்டு வாருங்கள் தேசம் தானாக ஈடுறும் என்று சொல்லிவிட்டு சென்றார் அந்த பெருமகன் ஆகவே நாங்கள் டெக்னாலஜியை தொடமாட்டோம் என்று அன்றே இருந்திருந்தால் இன்றைக்கு டெக்னாலஜியை தொட்டிருக்க தேவையில்லை இன்று இன்று வரை டெக்னாலஜி இல்லாமல் கூட வாழ்ந்திருக்கலாம் என்று சிந்தித்திருக்க முடியும் ஆனால் புலிவாலை பிடித்தது போல டெக்னாலஜியை நாம் அன்றே தொட்டு விட்டோம் கப்பல் அல்லது விமானம் ஏறி இன்னொரு நாட்டிலே சென்று குடிகொண்டு விட்டோம் இப்ப முந்தின மாதிரி பக்கத்துல அடுத்த அளவில் வேலிக்குழால சொந்தக்காரர் எங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் என்று எவருமே கிடையாது அப்படி எல்லாரும் பக்கத்துல இருந்திருந்தால் திண்ணையில் கூப்பிட்டு வச்சு பாடம் படிப்பிச்சு இருக்கலாம் நினைச்ச நேரம் படிச்சிருக்கலாம் புக்கிங் போட்டு இந்த நேரம்தான் வேணும் அந்த நேரம்தான் வேணும் என்று முதலே சொல்லி வச்சு படிச்சிருக்கலாம் ஆனால் அதை நாங்கள் டெக்னாலஜியை தொட்டதன் மூலம் அன்று இழந்தோம் விமானம் ஏறினோம் கப்பல் ஏறினோம் தவறில்லை ஆனால் அன்று நாங்கள் பற்றி பிடித்த டெக்னாலஜியை இன்று வேண்டாம் என்று சொல்ல முடியாத சூழ்நிலையில் உள்ளோம் அதே டெக்னாலஜி இன்று வளர்ந்து எம்மை சூழ்ந்துள்ள போது அதனை தொட ஸ்மார்ட் லேர்னிங்கை தொடமறுக்கிறோம் ட்ரெடிஷனல் லேர்னிங் என்று சொல்லிக்கொண்டு வகுப்பறைகளுக்குள்ளே அடைபட்டு போன வீடியோவில் நான் சொன்னது மாதிரி ஸ்மார்ட் லேர்னிங்கிலே அதாவது இன்டர்நெட் மூலமான இந்த லேர்னிங்கிலே மாணவர்தான் ஆசிரியரை தீர்மானிக்கின்றார் உருவாக்குகின்றார் ஆனால் அங்கே ஆசிரியர்தான் மாணவரை உருவாக்குகின்றார் உருவாக்குகின்றார் என்றது ரெண்டு விதத்தில் பொருந்தும் ஒன்று இவர்தான் ஆசிரியர் என்று உருவாக்குறது மற்றது இவர்தான் மாணவர் என்று உருவாக்குகின்றது அது ஒரு வகை மற்றது அங்கு நிச்சயமாக வகுப்பறை கல்வியிலே ஆசிரியர் மாணவனுடைய மூளையை உருவாக்கி விடுகின்றார் அதாவது மூளையை என்றால் மூளையிலே செலுத்தப்படும் தகவல்களை திணித்து விடுகின்றார் அந்த திணிக்கப்பட்ட கல்வி மூளையிலே மட்டும் சென்று மனத்துக்குள்ளே ஊறிக்கொள்ளாமல் அது பிள்ளை யூனிவர்சிட்டிக்கு போன வெறுப்பு இசை மேலே ஏன் திணிக்கப்பட்ட இசையின் மேலே வெறுப்பு வரும் தானாக மனதினால் உணர்ந்த இசை மேலே காதல் வரும் ஆகவே ஸ்மார்ட் லேர்னிங் மூலம் நாம் எம்முடைய தமிழ் பாரம்பரியம் மேலும் நன்மை அடைய வேண்டும் இதனுடைய மீட்டெடுக்கப்பட்ட தமிழர் பாரம்பரியமூடான அந்த இசை மற்றும் கல்வி சமயம் முறை மூலமாக இன்று இந்த இன்றைய சூழ்நிலையிலே இந்த உலகம் முழுவதுமே பயனடைகின்றது தமிழர்கள் உலகுக்கு தந்த இசை மரபு கல்வி மரபு தமிழ் மரபு சமய மரபு என்று உலகெங்கும் பிரவாகிக்கின்றது இணையம் மூலமான கல்வி வீட்டிலிருந்தே கல்வி எங்குமே செல்லாம பாக்குக்குள்ளே இருந்து கல்வி இப்படியாக உலகம் முழுவதும் அந்த குருகுல வாச பாரம்பரியம் தாங்கள் ஃப்ளெக்சிபிளாக நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாதிரி குருவோட இருந்து அல்லது குருவை இணையம் மூலமாக கூப்பிட்டு படிக்கின்ற அந்த தனக்கு பிடித்த மாதிரியான கஸ்டமைசபிள் எஜுகேஷன் மெத்தட் இன்று உலகெங்கும் தமிழர்களால் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை